வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ரெட் கீரை பொரியல். இந்த கீரை எங்கள் ஊரில் வந்து ரெட் கீரை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. இந்த ரெட் கீரை பொரியலுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். உப்பு, தேங்காய், வரமிளகாய் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், சீரகம், ரெண்டு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், நார்மல் வெங்காயம். இது வந்து சீசன் டைம்லாம் இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் கிடைக்கும். இது வந்து நார்மல் வெங்காயத்தை விட ரொம்ப சத்தானதும் கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சீசன் டைமில் இதை வாங்குவேன். கீரை பொரியலுக்கு நான் வந்து வெண்ணெய் போட்டு பண்ண போகிறேன். எண்ணெயோ நெய்யோ கிடையாது, வெண்ணெய். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும், பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போடப்போகிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நான் வந்து வெங்காயம் போடப்போகிறேன். கீரை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. அந்த சத்து வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்டடாக ஆகணும். இதோட கொஞ்சம் உப்பு போட்டால் ரோஸ்டட் ஆகிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா ரோஸ்டடாக வதங்கினா தான் பொரியல் கழகம் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கியாச்சு, கீரை போடுறேன். நான் கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். பொரியலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கீரை செய்யும்போது தேங்காய் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, சீரகம் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. கடைசியில் நம்ம தேங்காய் போட வேண்டியதுதான். இவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க, கலரே இவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.